நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்காக, நம்ம பிளான் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த சேனல் பேரு ஸ்டோரிஸ் பை செகன். எனக்கு லடாக் போகணும்னு பல வருஷமா ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் அடையிற வரைக்கும் இந்த சேனலை நான் பண்ற சின்ன சின்ன பைக் ரைட்ஸ், டிராவல் பத்தின வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம போக போற இடம் பொன்முடி. நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க இடம் திருவனந்தபுரம். இங்கிருந்து எவ்வளவு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணாலும் 2 hoursல ரீச் ஆகிற பிளேஸ் தான் பொன்முடி. இது எந்த மாதிரி ஒரு பிளேஸ்னா, கம்பேரிட்டிவ்லி நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு கொடநாட வியூ பாயிண்ட், அப்புறம் சேலம்ல ஒரு ஏற்காடு, சென்னைக்கு நியரஸ்டா இருக்கிற ஹில் ஸ்டேஷன் அது ஏலகிரி, அதுக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸ் தான் பொன்முடி. இந்த இடத்துக்கு போறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தோம்னா விண்டர்ல விசிட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். சம்மர் டைம்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏர்லி மார்னிங்ஸ் அப்புறம் ஈவினிங்ல நல்லா விண்டியா இருக்கிறனால கிளைமேட்டை கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். ஆனா ஆஃப்டர்நூன் டைம்ல ரொம்ப ஹாட். இந்த இடத்துக்கு கூடவே விசிட் பண்ற ஒரு பிளேஸ்னா மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ். பொன்முடி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட்டுக்கு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் முன்னாடியே வந்து மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அதுல ஒரு 200 meters ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் 1 kilometer ட்ரெக் பண்ணி போனோம்னா பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளான் என்னன்னா பொன்முடி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான வீட்டில் நல்ல கேரளா டைப் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு, அதுவும் ஒரு ரிவர் வியூவோட சாப்பிட்டுட்டு பொன்முடிக்கு போய் ட்ரெக் பண்ண போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷனில் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பைக் ரைட் மாதிரி கிளைம் பண்ணி வந்தோம்னா பைக்கு பார்க் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட்டு 200 meters கிளைம் பண்ணி போனோம்னா அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அங்கேருந்து வியூ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு இமீடியட் லெஃப்டில் ஒரு ராக்கி ஏரியா இருக்கும். ஸோ இதில் கிளைம் பண்ணி மேலே போய் அங்கேருந்து ஒரு 2 சின்ன பீக் இருக்குது, அதை கிளைம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு வேலியில் கீழே இறங்கி நான் ஏற்கனவே சொன்ன அந்த 200 meters இருக்க வாட்ச் டவரை வேற ஒரு டைரக்ஷன்லேருந்து ஸ்டீப்பான ஒரு பாத்வேல நம்ம கிளைம் பண்ணி போக போகிறோம். இந்த ட்ரெக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக 200 meters கிளைம் பண்ணுறதை நம்ம இப்படி சுற்றி ஏறுறோம்னா, இந்த மாதிரி இடத்துல கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணி வந்து இந்த வியூவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள தோணும். நம்ம பொன்முடி செக் போஸ்ட் ரீச் ஆகிற வரைக்குமே நிறைய டவுன்ஸை கிராஸ் பண்ணி வருவோம். அப்போ நம்மளோட தாட்ஸ் வந்து அந்த சிட்டிலையும் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கும், அதை விட்டு வெளியே வராது. நம்ம இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் வர்றதுக்கான ரீசன் என்னன்னா கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக நம்ம இந்த வியூவை ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பொன்முடி செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கிருந்து நம்ம கிளைம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிட்டி லைஃப்லேருந்து வெளியே வரதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பீக் நம்ம கிளைம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த தாட்ஸ் எல்லாமே பறந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள், நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம யோசிக்கும் போது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். உங்களையே மறந்து நீங்க இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த இயற்கையை பாருங்களேன், கடவுள் மனுஷனை படைக்கும் போதே இந்த இயற்கையும் சேர்த்து நம்மளோட படைச்சிருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு இந்த இயற்கையோட சேர்ந்து பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். இதே இடத்துக்கு பல மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ட்ரிப் வந்திருந்தோம். ஒரு 10 meters அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா இப்போ இந்த வியூல பார்க்கும் போது 100 or 500 meters அப்புறம் என்ன இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. நான் இதை ஜஸ்ட் இந்த கிளைமேட்டுக்காக நான் சொல்ல வரல, அது நம்ம கண்ண தெரியற எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ். ஆனா இன்டர்னலா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ரைடுக்கு அப்புறம் நான் போன பிளேசஸ் எல்லாத்துலயுமே நிறைய விஷயங்களை என்னால கத்துக்க முடிஞ்சது. அந்த விசிபிலிட்டி, கிளாரிட்டி இதெல்லாம் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கிளாரிட்டி ரைட்ஸை பற்றியா இல்லை லைஃபை பற்றியான்னு என்ன கேட்காதீங்க, ரெண்டுமே தான். எஸ் ரோட் ட்ரிப் ரொம்ப ரிஸ்க் தான், பைக் ரைட் அதை விட ரிஸ்க். ஆனால் ஒரு விஷயம், நம்ம புத்தகத்தில் படிச்சுட்டு கற்றுக்கிற விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். ஆனால் இந்த மாதிரி பயணத்துல கத்துக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கை முழுவதுமே பாடமா அமையும். இது ரெகுலரா நீங்க பைக் ரைட் பண்ற ஒரு ஆளா இருந்தா உங்களால கண்டிப்பா ரிலேட் பண்ண முடியும். இப்ப இருக்கிற சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம பஸ்ல, ட்ரெயின்ல, ஏன் ஃபிளைட்ல கூட நிறைய தடவை டிராவல் பண்ணிருப்போம். நம்ம சேர்ந்து பைக் ரைட் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல ஒரு மெமரபிள் மொமெண்டா அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு மெமரபிளான பைக் ரைட் நெக்ஸ்ட் எப்ப போவோம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் சேர்ந்து பைக் ரைட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இது உங்களால ரிலேட் பண்ண முடியும். இந்த ட்ரெக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ஒரு 200 meters ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் ஒரு 1 kilometer ட்ரெக். அங்க போய் பார்த்தோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால், அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். நீங்கள் பொன்முடி விசிட் பண்ணுறீங்கன்னா ரிட்டன் வரும்போது பெபிள்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து கல்லார் ரிவர் வியூவோட இருக்கும். ஸோ அந்த ரிவரோட ஃப்ளோ பார்த்துட்டே நம்ம லஞ்ச் சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், see you from Stories by ஜெகன்.